நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜாதிக்காய் எண்ணெய் இது ரொம்ப பிரபலமாக இல்லாததுனால நிறைய பேருக்கு இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியவே இல்லை. இதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அண்ட் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களோட அபாயத்தை இது குறைக்குது. இந்த ஜாதிக்காய் எண்ணெய் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குணப்படுத்துறதுக்கு இந்த ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. மேலும் இரத்த அழுத்தம், பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுக்கெல்லாமும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் ஒரு அருமருந்தாக இருக்குது. இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அப்படின்னா என்ன? நட்மெக் ஆயில். இது ஜாதிக்காயுடைய விதையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெய். பெரும்பாலும் இது வந்து சமையலில் பயன்படுத்துகிற ஒரு நறுமணத்துக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு மசாலா பொருளாக தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் கணிசமான அளவு புரத சத்துக்கள், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், நியாசின், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இந்த நட்மைகளில் நிறைஞ்சிருக்கு. இந்த ஜாதிக்காய் எண்ணெயை எடுத்துக்கிறதுனால உடம்பில் எந்தெந்த நோய்கள் தீருது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய். இந்த ஜாதிக்காய் எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதனால் இது உங்கள் உடம்பில் இருக்கிற பாக்டீரியாக்களை அழிச்சுடுது. இது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய யூரினரி ட்ராக்டில் இருக்கிற பாக்டீரியாஸை இது அழிச்சிடுது. மேலும் உங்களுடைய யூரினரி ட்ராக்டை சுத்தமாக வச்சுருக்க உதவுது அண்ட் உங்களுடைய கிட்னிஸையும் இது ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. அடுத்தது கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு இந்த ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. சிறுநீரக கல் வந்து உங்களுடைய உடம்புலேருந்து வலி இல்லாமல் வெளியேறத்துக்கும், அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக உங்கள் கிட்னி இருக்கிறதுக்கும், நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போதே இந்த கல் வெளியே வரத்துக்கும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த ஜாதிக்காய் எண்ணெய் உங்கள் உடம்பில் இருக்கிற வலிகளை போக்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. எந்த மாதிரி வலிகள் அப்படின்னு சொல்லணும்னா, குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த மூட்டு வலி வர்றது ஒரு இயல்பான விஷயம். மூட்டு வீக்கம் கூட இருக்கும். இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ஜாதிக்காய் எண்ணெயை வச்சு அங்கே ஒரு மசாஜ் கொடுத்தா அது உடனடியாக சரியாயிடும். அதே மாதிரி ஜாதிக்காய் எண்ணெய் நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, யாருக்கு நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப வீக்னஸாக அடிக்கடி அதில் வலிகள் வருதோ அவங்களுக்கும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. எங்கெங்கே வலிகள் இருக்கோ அங்கே இந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உடனே அந்த வலி சரியாயிடும். அடுத்தது இந்த ஜாதிக்காய் எண்ணெய் டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. அடிக்கடி தசைகளில் வலி ஏற்படுது, வயிற்று வலி இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சமையலில் தினமும் நீங்கள் ஜாதிக்காய் எண்ணெய் கலந்து சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா மலச்சிக்கலுக்கு இது ஒரு தீர்வாக இருக்குது. அதே மாதிரி டைஜஷன் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் ஒரு மருந்தாக இருக்குது. ஜாதிக்காய் எண்ணெய் ஆஸ்மாவை குணப்படுத்த பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வாயிலிருந்து வர துர்நாற்றத்துக்கும் ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஆஸ்மா கோளாறு இல்லாமல், சுவாச கோளாறு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஜாதிக்காய் எண்ணெயில் யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கோ அவங்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி, அதே மாதிரி சொரியெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அதிகமாக உட்கொள்றதன் மூலயமா மன அழுத்தம் அதிகரிக்குமா, மனப்பதட்டம் அதிகரிக்குமா, மேலும் உங்களுக்கு ஆங்ஸைட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையும் வரும். இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அதிகமாக சாப்பிட்றதன் மூலயமா ஹாலுசினேஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அதிகமாக சாப்பிட்றதன் மூலயமா ஹாலுசினேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முதல் முறை ஜாதிக்காய் எண்ணெய் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மருத்துவரை அணுகிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது நல்லது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஹெல்த் தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.